बहकी सभी जुबां है, हम हैं हजारों में, अब की कमी जरा है, हर चीज खास है, अब है जो है। संडे வந்தாலே சிந்திராச கையில பிடிக்க முடியல. ஆமாங்க, ஏன்னா நம்ம தோட்டத்துக்கு போகணும்னு நினச்சாலே மனசுக்கு ஒரு அமைதி வந்துடுது. வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, குளிர்காலம் வர வருது, அதனால் ஒரு இடத்த ரெடி பண்ணி நம்மக்கிட்ட கொஞ்சம் விதை இருக்குது. இந்த மிளகாய் விதை, தக்காளி, காலிஃப்ளவரு, ப்ரொக்கோலி, இந்த மாதிரி முள்ளங்கி, இந்த மாதிரி கேரட், இந்த மாதிரி விதை நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து போடுறதுக்கு தான் நம்ம ஒரு இடத்த ரெடி பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி தோட்டத்தை பற்றி போட்ட ரெண்டு வீடியோவும் பார்க்காதவங்க கொஞ்சம் பார்த்துருங்க, அப்போ தான் நம்ம தோட்டத்தில் என்ன செய்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம இந்த இடத்த தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மண்ணெல்லாம் நம்ம லெவல் பண்ணிவிட்டு இந்த இடத்த தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த பிளாஸ்டிக் கவரை கிழித்து சைடில் வச்சுட்டு மண்ணை போட்டு பார்டர் ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு உதவியாக நம்ம நண்பரும் வந்திருக்காரு, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்த வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற மண்ணெல்லாம் நம்ம வந்து லெவல் பண்ணிக்கலாம். இந்த மண்ணை லெவல் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் வச்சுருக்க கத்திரிக்காய் செடி மேலேயும் வந்து மண் பட்டுறது. கடைசியில் நம்ம என்ன பண்ணலாம், கத்திரிக்காய் செடி மேலே இருக்க மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுறணும், இல்லைனா அந்த செடி பிற வளராது. சரி, இப்போ தண்ணி விட்டு பார்க்கலாம் இப்போ லெவலாக இருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டாச்சு. சில இடத்துல மேடாகவும் சில இடத்துல இறக்கமாகவும் இருக்குது, நம்ம அதை சரி பண்ணிடலாம். நமக்கு தேவையான காய்கறியை நாமளே விளை வச்சு அதை எடுத்து சாப்பிடும்போது அந்த சந்தோஷம் இருக்கா, அதை சொல்கிறதுக்கு அளவே இல்லை. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம கை காலை கழுவிட்டு கிளம்பலாம். அடுத்த வாரம் இதேமாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம்.